இப்பொழுது நாம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்குழி தாலுக்காவை சார்ந்த நஞ்சராயன் குளப்பகுதியில் நாம் வந்து நின்றுட்டுருக்குறோம். இந்த நஞ்சராயன் குளப்பகுதி வந்து 500-600 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 800 வருஷம் பழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை விடவும் பழமையாகவும் இருக்கலாம். இந்த குளத்திற்கான தனிச்சிறப்பு வந்து பல்வேறு பகுதியிலிருந்து நல்ல நீரோட்டம் வந்து இந்த பகுதியில் வந்து சேருது. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திருப்பூர் வந்து வளர வளர கழிவு நீரெல்லாம் வந்து இங்கே வந்து தொடர்ந்து சேர்ந்து பெரிய பிரச்சனையாகி, இதை வந்து பொதுமக்கள் எல்லாம் தொடர்ந்து புகார் கொடுத்து போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையமெல்லாம் அமைக்கிறேன்னு சொல்லி அமைச்சு அது வந்து தற்பொழுது வந்து கைவிடப்பட்டு, ஒரு பெரிய ஒரு போராட்டனுடைய நிலையில் தான் வந்து இந்த நஞ்சராயன்குள பகுதி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து தற்பொழுது வந்து இந்த நஞ்சராயன்குள பகுதியை வந்துட்டு பறவைகள் சரணாலயமாக அறிவித்த பின்பும் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் குளப்பகுதியை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் அல்லது சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கலை, முன்னெடுக்கலை. ஒரு பறவைகள் சரணாலயமாக அறிவித்த நிலையிலும் இன்னமும் மெத்தன போக்குடன் செயல்படும் அரசு அலுவலர்கள் வந்து உரிய கவனம் செலுத்தி இதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும். இங்கே குளத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆகாய தாமரையெல்லாம் அதிகமாக முளைச்சி இதாக இருக்குது. அதுபோக இன்னொன்று மிக முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த பறவைகள் சரணாலயமாக அறிவித்த பின்பும் இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கான ஏலம் விடப்பட்டு மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவித்த பகுதியில் மீன் பிடிக்க முடியும், அதற்கு வந்து யார் வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. அதனால் இந்த மாதிரி போக்கெல்லாம் வந்துட்டு இல்லாமல் இந்த நஞ்சராயன் குளம் வந்து எதிர்கால சந்ததிகள் கண்டுணர்ந்து ரசிக்கும்படியாகவும், இந்த குளம் வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையினையும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து உருவாக்கும்னு நினைக்கிறோம். அரசும் அதைத்தான் நினைக்குதுன்னு நம்ம கருதுகிறோம். அதுபோலவே அறிவித்தபடியே பறவைகள் சரணாலயமும் அதை சுற்றி இருக்க பகுதி எல்லாத்தையும் மீட்டெடுத்து ஒரு இயற்கை வளமையான ஒரு பகுதியாக மாற்றணும். கழிவு நீர் கலக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சூழலையும் சரி பண்ணி கழிவு நீரை வந்து மாற்று பகுதிக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நஞ்சராயன்குள பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் வரும் ஞாயிறன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ள கோரிக்கை மாநாட்டிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அந்த கோரிக்கை மாநாட்டில் மிக முக்கியமாக இந்த நஞ்சராயன் குளத்தை வந்து நம்ம அரசு வந்துட்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்கிறத வந்து நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த நஞ்சராயன் குளத்தை ஒட்டியே இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா, அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு 8 ஏக்கராக்கு மேலே உள்ள பகுதி வந்து ஒரு தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு குறைந்த மதிப்பீடு காட்டப்பட்டு ஊழல் நடைபெற்றதாக வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அந்த ஏரிக்கரை பகுதியானது இந்த நஞ்சராயன் குளத்திற்கு மிக மிக முக்கியமானது. ஏரிக்கரை பகுதியை வந்து ஒரு சுற்றுச்சூழல் பகுதியாக மாற்றணும் அப்படின்றதான் வந்து இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தொடர் உத்தரவுகள்லாம் வந்துட்டு குளம் ஏரி குட்டைகள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படணும், நீர்வளங்கள் நீர் ஆதாரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு வர நிலையில் இங்கே வந்து ஒரு தவறான முறையில் வந்து ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. அதனால் அந்த ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தால் இந்த ஏரிக்கரை பரிமாற்றம் தவறாக நடந்திருந்தால் உடனே வந்து அதை தடுத்து மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் பூங்காவை வந்து அரசு வந்து அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைவரும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் நஞ்சராயன்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.